तत्तत् बधाई रूपहिते पितुरंगमेधे शुक्रादयो वरद पूर्व भागा। अध्यक्षिते भागाः अध्यक्षते मखपतौ त्वय चक्षुशैव हैरण्यगर्भ विशाम् रसमन्वभुवनं श्री वरदराज पंचशत्र 8 पद्यम जीवराशिखाले உத்தாரணம் பண்ண வேணும்னு சங்கல்பிச்சுண்டு இம்ருமான் சிருஷ்டியை பண்ணுறான் சிருஷ்டியை பண்ணிட்டு சிருஷ்டிக்கு வெளில தான் இல்லாமல் அந்த சிருஷ்டிக்கு உள்ளடங்கிய இந்த விபூதியில் விபவ அவதாரமாகவோ அர்ச்சாவதாரமோ அவன் விழுந்தருள்கிறான் எதற்காகனு கேட்டால் ஒரு கருணாவிசேஷம் ஜீவராசிகள்லாம் தன்னை காண வேணும் ஏன்னா பார்த்தா தான் பக்தி வரும் அவனுடைய லீலைகளை கேட்டால் தான் நமக்கு பக்தி வரும் அந்த காரணத்துக்காக அவன் ஒரு சுலபனாக இந்த பிரகிருதி மண்டலத்தில் வந்து அவதரிக்கிறான் வந்தாலும் அப்ராக்கிருத்தமான திருமியினோடு தான் இருக்கான் எதற்காக வரான்னு பஷக்கர் வந்து கீதா பஷத்தை சொல்லிச்சு சகல மனுஜ நயன விஷயதாம் கதகான்னு அழகாக சாதிக்கிறார் கண்ணன் இருக்கானே அங்கே இருந்தபடியே சாது பரித்ராணத்தையோ துஷ்ட விநாசத்தையோ பண்ணலாம் இருந்தாலும் இங்கே வந்து தன்னுடைய பக்தர்கள்லாம் தன்னை காண வேணுன்ற காரணத்துக்காக கருணையோடு வந்து அந்த கோபியர்களிடையே அவதரிக்கிறான் அது துவாபர யுகம் அதுக்கு முன்னாடியே வரதன் கிருத்த யுகத்தில் பிரம்மா பண்ணின அந்த அஸ்வமேத யாகத்துக்கு தானே நேராக எழுந்தொருளி அந்த ஹவிசை ஸ்வீகரிச்சுக்கிறான் அப்போது பிரம்மா எம்பெருமானை சாட்சாத் கரிக்கின்றார் அது அவருடைய நீண்ட ஒரு புண்ணிய நீண்ட காலமாக செய்த புண்ணியத்தின் பலன் அதனால் மிச்ச ஜீவராசிகளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் நிகிலானி பூதானி நிஷாமயந்தி ஹந்தன்னு சாதிச்சார் ஏழாவது பத்தியத்தில் நிலிலானி பூத்தானின்னு சொல்லிட்டார் சொன்னாலும் இங்கே குறிப்பாக இந்த எட்டாவது பத்தியத்தில் தேவர்களும் எம்பெருமானை கண்டு கண்களாலேயே அவனுடைய திருமேனி அழகை அந்த ரசத்தை வாரி பரிகினர்னு சாதிக்கிறார் எப்படின்னு கேட்டால் சொல்வா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மியப்படும்னு அது மாதிரி இவாளுடைய நாக்குக்கு சுவை இல்லாமல் நிந்துன்னு இருக்கா பிரம்மா யஜ்னத்தை பண்ணச்சே இந்திரா இயசுவாகனு சொன்னார் ஆனால் இந்திரனுக்கு போய் சேரலை அந்த ஹவிஸ்ஸு ஏன்னா இந்த யாகத்துக்கு அதிபதி எம்பெருமான் போக்தாரம் யஜ்யதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சாதித்த மாதிரி அனைத்து தேவதைகளுக்கும் அந்த எம்பெருமான் கண்ணனை இருந்து அந்த ஹவிச ஸ்வீகரிக்கிறான் குறிப்பா இப்ப இந்த பிரம்மாபன யஜத்தில் அவளுடைய பங்கு அவளுக்கு போய் சேரல என்னடாதுன்னு அவளுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்தது போல இருக்கு கடைசியில் சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா எம்பெருமானே கடைசியில் அந்த அந்த வப்பைய பிரம்மா சமர்ப்பிச்சப்போ தானே எழுந்தொள்ளி அந்த ஹவிசை ஸ்வீகரிச்சுட்டான் அப்போது இந்திரன் முதலானிய தேவர்கள்லாம் முதலான தேவர்கள்லாம் எம்பெருமானோட திருமேனி அழக கண்காலேயே வாரி பருகினர் அப்படின்னு அழகா சாதிக்கிறார் இந்த பத்தியத்தில் வரத அப்படின்னு சம்போதன பதம் வரதனை கிரியாபதமானது அன்வ பூவன் இது பூ தாத்துலேயுன்னு வருது பூசத்தாயம் தாத்து பவதி அப்படின்னு இந்த பூ தாத்துவோட அணுன்ற உபசரகம் சேர்த்தா அனுபவத்தின் அனுபவிக்கிறான் அர்த்தம் இப்போ இந்த பூ லக்காரம் லுங்குனா லுங் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு பாசன்ஸ் அபூத் அபூதாம் அபூவன் இப்ப இந்த அபூத் அபூதாம் அபூவன்ற ரூபங்களுக்கு முன்னாடி அணுன்ற உபசரகம் சேரச்சு சந்தின்ற ஒரு ஃபேக்டர்னால அனு அபூவன் அப்படின்றது அன்வபூவன் ஆறுது அதாவது அனுபவித்தனர் அப்படின்னு அர்த்தம் அதான் அதுக்கு அர்த்தம் பாஸ்டன்ஸ்ல எப்படின்னு கேட்டா சக்ஷுஷாயேவ அப்படின்னு சொல்ற ஏன்னா அனுபவித்தன்றது ஐந்து இந்திரியங்களாலையும் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம்ன்றது அதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றப்போ ஐந்து இந்திரியங்களுக்கும் அது பொது கண்ணால கண்ண கண்களால பார்க்கறது அனுபவம் நாக்கால சுவைப்பது அனுபவம் காதால கேட்பது அனுபவம் அந்த மாதிரி கண்களாலேயே சக்குஷா ஏவன் சாதிச்சார் சக்ஷுஷா அப்படின்னா கண்ணால் சக்ஷு சப்தம் சக்ஷுஷாம்னு ப பண்மையில் சொன்னார் பிரம்மா பார்த்தப்போ ஏன்னா பிரம்மாவுக்கு நான்கு முகங்கள் அதனால் எட்டு கண்களாச்சு இப்போ இவாலை அண்டமணன் கிட்ட ஜாத்திய கவசம் சொல்லுவா அதாவது கண்களால் பார்க்கறதுன்னு சொல்கிறதும் பொதுவாக ஒரு கூட்டத்தில் சொல்லிச்ச கண்ணால் பார்க்கறா அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான் அப்போ சக்ஷுஷா ஏவன் சொல்லி கண்ணாலேயே அனுபவித்தனர் எதுன்னு கேட்டால் ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரசம் ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மாவுக்கு பெயர் ஹைரண்ய கர்ப்பன்னு சொன்னால் பிரம்மாவுக்கு சம்பந்தப்பட்டது அல்லது பிரம்மாவினால் கொடுக்கப்பட்டது இது ஹவிஸ் ஹவிஷாம்னு சொல்லுச்சே ஹவிஸ் அதனுடைய ஷஷ்டி பக்தி பகுவச்சனம் ஹவிஷாம் ஹவிஸுகளுடைய ரசம்னா சுவை அப்போ பிரம்மா சமர்ப்பித்த அந்த ஹவிஸ் அவைகளுடைய சுவையை கண்ணாலேயே அனுபவித்தார் கண்களாலேயே அனுபவித்தனர் சொல்லிச்சார் யாருன்னு சொல்லிச்சு சக்கராதயன்னு சொல்லப்படுறார் சக்ரன்னு இந்திரனுக்கு பெயர் ஆதய ஆதிஹி ஆதி ஆதய இந்திரன் முதலிய தேவர்கள்னு தாற்பயம் ஏ இந்த யாகத்துல அவளுக்கு அவளுடைய பங்கு கிடைக்காம போயிடுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் சொல்றார் மகபதௌ துவயி அத்தியக்ஷிதே மகபதௌ மகம்னு சொன்ன யாகம் மக அம் ம பத்தின்னு சொன்னால் அந்த அந்த யாகத்துக்கு தலைவன் மக்கப்பதவுன்னு போட்டிருக்கார் மக்கப்பதவு சப்தமி ஏகவச்சனம் ஏன்னா சதி சப்தமி பிரயோகம் மகபதவ் துவயி அத்தியட்சிதேன்னு அதுக்கு தாத்யம் அத்தியட்சிதன்னு சொன்னா அத்தியன்னு சொல்கிறோம் இப்ப பொதுவா சதஸ் நடக்கிறது சபா இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு அத்தியக்ஷா இருப்பார் அவர்தான் அந்த ஃபைனல் ஹி ஹாஸ் அ ஃபைனல் வேர்ட் அவருடைய கமாண்டுக்கு ஏதோ அந்த சதஸ் அல்லது சபையானது நடக்கும் அப்போ அத்தியக்ஷதேனா உன்னால் அதாவது நீ தலைமையை தாங்கிய போகுதுன்னு அர்த்தம் அந்த யஜ்யத்துக்கு நீ தலைமையை தாங்கிய போகுது அதான் மகபதோ துவை அத்தியக்ஷதே நீயே நேரில் வந்து அந்த ஹவிஸை வாங்கி வாங்கினதுனால இது உன்னுடைய யாகம்னு தெரிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட யாகத்தில் சக்கராதயா அவாளுக்கு விசேஷம் ஒரு பங்கு போய் சேரணும் அடைய பெற்ற பங்கை உடையவர்கள் நடத்தும் ஆன்ற ஒரு பத எழுத்த முன்னாடி போட்டதுனால அலப்த கிடைக்க கிடைக்கப்பெறாத பங்கை உடையவர்கள் அது இந்த தேவர்களுக்கு விசேஷனமாச்சு அலப்த பாகா சக்கராதேய பூர்வம் பூர்வம் முதல் முதல்ல அவளுக்கு கிடைக்கல ஏன் பூர்வம் பதம் போட்டார்னா கடைசியில் எம்பெருமான் எம்பெருமானோட தீமைய அழகாக பருகிற ரசமானது அவளுக்கு கிடைச்சது அதனால் பூர்வம் அலப்த பாக முன்னாடி அவள் கிடைக்கல ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டுருக்கா அவள்லாம் அப்படி இப்போ எப்போன்னு கேட்டால் தத்தத் பதைகி உபஹிதேபி சாதிச்சார் இப்போ சொன்னோம் போன இந்திராய சுவாகனு சொல்லச்சு இந்திரன்ற பதத்தினால அந்த இந்திரனை தான் குறிக்கிறது அந்த பதம் இந்திரனை குறிக்கிறது அக்னியை குறிக்கிறது இப்படி ஒவ்வொன்றும் வச்சு வச்சுப்போம் அப்ப தத்தத் பதைகி பதைகின்னு சொல்லச்சு திருத்தியா பக்தி பகுவச்சனம் அந்தந்த பதங்களால் உபஹிதக உபஹிதகன்னு சொன்னா கூடிய அர்த்தம் அதாவது அந்தந்த பதங்களோட அசோசியேட்டா இருக்காவா இந்திரன் இந்திரன்னு சொன்னா இந்திர பதமானது அந்த யாகம் அந்த இந்திரனை குறிக்கிறது உபஹிதே அபி உபஹிதே அப்பின்னு சொல்லிச்சு கூடி இருந்த பொழுதிலும் அந்தந்த பதங்களோடு அவர்கள் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் பூர்வம் அலப்தபாக அவளுக்கு ஹவிசு போய் சேரல எப்பொழுதும் கேட்டா துரங்க மேதே துரக அஸ்வ ஹய எல்லாம் குதிரையை குறிக்கும் அப்ப துரங்க மேதேன்றது அஸ்வமேதேன்னு அர்த்தம் அந்த அஸ்வமேத யாகத்தில் சப்தமி பக்தி ஏகவச்சனம் அந்த அஸ்வமேத யாகத்தில் முன்னாடி அந்தந்த சப்தங்களால் சம்பந்தப்பட்டிருந்த பொழுதும் இந்திரன் முதலாளி தேவர்களுக்கு அவாவா பங்கு கிடைக்கல யாகத்தில் போடக்கூடிய ஹவிஸ் பங்கு கிடைக்கல ஏன்னா அந்த யாகமானது உனக்கு ஆட்பட்டு நடத்தப்பட்டது நீ தான் அதில் அத்தியக்ஷம் அத்தியக்ஷமா இருந்த அத்தியட்சனா இருந்த அப்போ நீயே வந்து ஹவிஸ வாங்கினதுனால அவளுடைய பங்கு அவளால் சுவைக்க முடியலனாலும் உன் திருமேனி அழக அழக அழகா என்ன பண்ணுன்னு கேட்டா அவா கண்களாலேயே வாரி பருகின்ற அனுபவித்த அனுபவித்த தாற்பயம் நிக்கிலானி பூதானி நிஷாமயந்தி இங்க அதுக்கு முன்னாடியே தேவர்கள்லாம் உன்னை சாத் சாட்சாத் கரித்தனர் ப பலனை பிரம்மா செய்த பலனை அவர்களுக்கும் ஒரு பங்கு கிடைச்சது அந்த பலனாலன்னு அழகாக சாதிக்கிறார் இதுதான் எட்டாவது பத்தியத்தினுடைய தாற்பயமா இருக்குது ஒரு தடவை அன்மையத்தை பார்த்தோம்னா வரத துரங்க மேதே தத்த்பதைஹி உபஹிதேபி பூர்வ மலப்தபாக சக்கராதய மகபதவு துவை அத்தியக்ஷிதே ஹைரண்ய கர்ப்ப அபிஷாம் ரசம் சக்ஷுஷா சக்ஷாயேவ அன்பூவன் அன்வயமாறு அர்த்தம் என்ன கேட்ட வரத பேரொருளாலே அஸ்வமேத யாகத்தில் அந்தந்த தேவர்களை கூறும் அந்தந்த பதங்கள் அந்த பதங்களால் சம்பந்தப்பட்டு இருந்தபோதிலும் முதலில் பூர்வம் முதலில் அவர்களுக்கு உண்டான பங்கை பெறாதவர்களாக இருக்கக்கூடிய சக்கர ஆதய சக்கரன் முதல் இந்திரன் முதலிய தேவர்கள் யாகங்களுக்கு தலைவனான நீ அதாவது மகபதோ தொய் அத்தியக்ஷதே போக்தாரும் எங்கே தபசாம் சொன்னார் அது மாதிரி எல்லா எந்த யாகம் பண்ணாலும் அதில் கடைசியில் பார்த்த எம்பெருமானுக்கு தான் அந்த ஹவிசானது போய் சேர்றது அப்படிப்பட்ட நீ அந்த யாகத்தில் நேரே வந்து நேரே வந்து உன்னுடைய ஹவிசை பெற்று கொண்ட போகுது ஹைரண்ய கர்ப்ப அபிஷாம் ரசம் அந்த பிரம்மா பண்ண வேள்வியின் பயனை நீ தான் அப்படிப்பட்ட அந்த பயன் நீ உன்னுடைய திருமணி அழகை கண்களாலேயே அவர்கள் அனுபவித்தனர்னு வேக சாதிச்சார் இதுதான் எட்டாவது பத்தியத்துடைய அர்த்தமாக